நம்ம இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வச்சு காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆறு ஒரு மீடியம் சைஸ் சேப்பங்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பூண்டு, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குழம்பு மசாலா. இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போல எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சிட்டு இப்ப இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருந்த சேப்பங்கிழங்க போட்டுக்கலாம். காயப்பொடி, எடுத்து வச்சிருந்த குழம்பு பொடி, கொஞ்சமா தண்ணி விடுறேன். புளி தண்ணி ஊத்திக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன்.
உப்பு குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ள எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவலை அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப அரைச்சிட்டு வந்த தேங்காவை அதுல ஊத்திக்கலாம். ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விடுறேன். தேங்காய் வடை பச்சை வடை போற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பச்சை வடை எல்லாமே போயாச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.